ஹலோ ஆல், இன்னைக்கு கிளாஸ் 11 எக்கனாமிக்ஸில் சமச்சீர் புக்கில் சாப்டர் 1லேருந்து மெத்தட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் டிடெக்ஷன் அண்ட் இண்டக்ஷன் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மெத்தட். மெத்தட்னா என்னன்னு பார்த்தாக்க, லைக் எனி அதர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் ஆல்சோ ஹேஸ் இட்ஸ் லாஸ் ஆர் ஜென்ரலைசேஷன்ஸ். மற்ற எந்த சப்ஜெக்ட் சயின்ஸ் போலவும் எக்கனாமிக்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு சில லாஸ், ஜென்ரலைசேஷன்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மற்ற சப்ஜெக்டில் வந்து இப்போ என்ன லா ஆஃப் கிராவிட்டி இல்லை நியூட்டன்ஸ் லா இதெல்லாம் இருக்குதுல்ல, அந்த மாதிரி எக்கனாமிக்ஸ்லேயும் சில லாஸ்லாம் இருக்குது. எப்படின்னாக்கா லா ஆஃப் டிமாண்ட் இருக்குது, லா ஆஃப் சப்ளை இருக்குது, லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ், இந்த மாதிரி நிறைய லாஸ் எக்கனாமிக்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இந்த லாஸ் தான் வந்துட்டு govern the activities in various divisions of economics such as consumption, production, exchange and distribution. இந்த consumption, production, exchange and distribution இதுக்கு ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குதுல்ல. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்தாக்க இந்த லாஸ் தான் வந்துட்டு govern பண்ணுது. ஸோ இந்த லா ஆஃப் டிமாண்ட் இந்த மாதிரியான இந்த லாஸ் தான் வந்துட்டு இப்போ வந்து கன்சம்ஷனை வந்துட்டு அதுக்கு ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸை govern பண்ணுது அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த லா வந்துட்டு ஒன்று ஃப்ரேம் பண்ணுறாங்க இல்லை ஒரு லா வந்துட்டு ஒரு அக்செப்ட் பண்ணுறாங்க எல்லாரும் அப்படின்னாக்கா அது எப்படி வருதுனாக்கா அதுக்கு ஒரு லாஜிக்கல் ப்ராசஸ் இருக்குது. வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஒரு லாவை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது வந்துட்டு பல ப்ராசஸ், அதை வந்துட்டு அவங்க நிரூபிச்சாக்கணும், இதனால தான் இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் செஞ்சு தான் அதை நிரூபிப்பாங்க. இதை வந்துட்டு ஒரு லாஜிக்கலான ஒரு ப்ராசஸ் மூலமாக தான் ஒன்று ஒன்றே அவங்க செய்ய வராங்க. ஸோ இந்த ப்ராசஸை தான் வந்துட்டு என்னன்னாக்க மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லா டிரைவ் பண்ணுறதுக்காக அவங்க என்ன லாஜிக்கல் ப்ராசஸ்ஸை வந்து செய்கிறாங்களோ அதுதான் வந்துட்டு மெத்தட்னு சொல்கிறாங்க. இப்போ எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தாக்க ரெண்டு மெத்தட் இருக்குது. ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அனாலிசிஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. என்ன மாதிரினாக்க அது டிடெக்ஷன் மெத்தட், இன்னொன்று இண்டக்ஷன் மெத்தட். ஸோ இந்த இது வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க, டிடெக்டிவ் வர்சஸ் இண்டக்டிவ்னு. இப்போ என்னென்ன டிடெக்டிவ்னா என்னென்னாக்கா தியரி, ஹைப்போதிசிஸ், அப்சர்வேஷன், கன்ஃபர்மேஷன், இந்த ஆர்டரில் போனால் அது வந்து டிடெக்டிவ் மெத்தட்னு சொல்கிறாங்க. அப்புறம் தியரி, டென்டேட்டிவ் ஹைப்போதிஸ், சாரி அப்சர்வேஷன், பேட்டர்ன், டென்டேட்டிவ் ஹைப்போதிசிஸ், அப்புறம் தியரி, இந்த ஆர்டரில் போனாக்க அது இண்டக்டிவ் மெத்தட்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா தியரி, ஹைப்போதிசிஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து யூஸ்வலாக எம்ஃபில், பிஹெச்டி அந்த லெவலில் இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு இதை படிக்கிற மாதிரி இரு அந்த கொஞ்சம் ஹை லெவலான வேர்ட்ஸ். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ புரிகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஐ மீன் என்ன சொல்கிறது, இப்போ மொதல் மொதல் நம்ம லெவன்த்தில் எக்கனாமிக்ஸ்னு படிக்கும்போது அதில் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே இந்த தியரி, ஹைப்போதிசிஸ் இந்த மாதிரி வார்த்தைகள், டென்டேட்டிவ் ஹைப்போதிசிஸ் இதெல்லாம் வருதுங்கிறது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஐ மீன் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ இது வந்து போக போக அடுத்தடுத்து நம்ம கொஞ்சம் ஹை லெவலில் போகும்போது இதை வந்து படிச்சுக்கலாம் அப்படிங்க என்னோடய ஒப்பீனியன். இப்போதைக்கு வந்து இது தெரியலனாலும் பரவாயில்ல அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இப்போ வந்து என்னென்னாக்கா டிடெக்ஷன்னா என்ன, இண்டக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்து சிம்பிளாக வந்து சொல்லணுன்னாக்க டிடெக்ஷன் மெத்தட்னா என்னன்னாக்கா ஜென்ரல் டு பர்டிகுலர், ஒரு ஜென்ரலான ஒரு விஷயத்துலேருந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு ஒரு கன்க்ளூட் கொண்டு வர்றது வந்து டிடெக்ஷன் மெத்தட். இண்டக்ஷனுங்கிறது எப்படி சொல்கிறதுனாக்க பர்டிகுலர்லேருந்து ஜென்ரலுக்கு போகிறது அது இண்டக்ஷன் மெத்தட். அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம வந்து இப்போ சொல்லலாம். அப்படின்னாக்கா ஒரு கிளாஸ் இருக்குது, கிளாஸில் இருக்கிறாங்கனாக்கா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த கிளாஸ் வந்து என்ன சொல்கிறது, அந்த கிளாஸ் தான் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு ஒஸ்ட்டு கிளாஸ் இன் தி ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இருக்குது. ஜென்ரலாக எல்லாருமே அந்த கிளாஸ் வந்து இருக்கிற எல்லாரையும் வந்து இந்த கிளாஸாக அது மோசமான கிளாஸு, ஒஸ்ட்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அதுக்கு திட்டிகிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கிளாஸ்லேருந்து ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்க நேமை வந்து சொன்னாக்கா ஓ அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்டா, அப்போ இவங்களும் வந்துட்டு ஒரு கெட்டவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஒரு பர்டிகுலருக்கு கன்க்ளூட் பண்ணுறது. ஸோ ஜென்ரலான ஒரு ஒரு விஷயத்துலேருந்து பர்டிகுலருக்கு கன்க்ளூட் பண்ணுறது. இப்போ இல்லைனாக்கா ஒரு ஒரு
ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு கட்சி இருக்குதுன்னே வச்சுக்கோங்க. இப்போ அது வந்து என்னன்னாக்கா அது பொதுவாக வந்து பீப்புள் வந்து எல்லோரும் வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ரொம்ப வந்து கரப்டடான ஊழல் செஞ்ச கட்சின்னு எல்லோரும் வந்து அதை அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அப்படிங்கும்போது அதுலேருந்து ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் பேரை வந்துட்டு சொன்னாக்கா அவரா அந்த கட்சியை சேர்ந்தவங்களா அப்போ அவரும் வந்துட்டு கரெக்டடான பர்சனாக தான் இருப்பார். அதாவது ஜென்ரலான ஒரு ஐடியாவிலேருந்து ஒரு பர்டிகுலரான ஒரு சிங்கிள் பர்சனுக்கு நம்ம வந்துட்டு அதை வந்து அப்ளை பண்ணுறோம். இது ஜென்ரல் டு பர்டிகுலர், இது வந்துட்டு டிடக்ஷன் மெத்தடு. இண்டக்ஷன் மெத்தடுங்கும் போது அது அப்படியே வந்து இது அப்போசிட், அப்போசிட்னு சொல்ல முடியாது. ஸோ பர்டிகுலர் டு ஜென்ரலுக்கு போகிறது என்னன்னாக்க, அப்போ அந்த கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டாக்க, இப்போ யாராவது ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டு பாயோ கேர்ளோ வந்து ஏதாவது வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க உடனே வந்துட்டு என்னன்னாக்க அந்த மொத்த கிளாஸுமே வந்துட்டு மோசமான கிளாஸு, ஒரு பர்சன் வந்து பண்ண தப்புனால அப்போ எல்லாருமே வந்துட்டு அதில் வந்து பேட் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது. இது வந்துட்டு இண்டக்ஷன் மெத்தட், அதாவது ஒரு பர்சன் பண்ணதுனால அது மொத்த கிளாஸுக்கோ இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு எடுத்துட்டாக்கா ஏதாவது ஒரு ஒரு ஒரே ஒரு எம்எல்ஏ இல்லை எங்கேயோ ஒரு ஏதோ ஒரு ஊரில் எங்கேயோ ஒரு கவுன்சிலரோ யாரோ ஒருத்தங்க ஒரு ஊழல் குற்றச்சாட்டுன்னு வந்துருச்சுனாக்க உடனே அந்த மொத்த கட்சியுமே வந்துட்டு ஊழல் செய்கிற கட்சி அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்கல்ல. ஸோ இது பர்டிகுலர்லேருந்து ஜென்ரலுக்கு நம்ம வந்து ஜென்ரலைஸ் பண்ணுறது, இது வந்துட்டு இண்டக்ஷன் மெத்தட். ஸோ இது தான் வந்துட்டு டிடக்ஷன் மெத்தட் அண்ட் இண்டக்ஷன் மெத்தட். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து இருக்கட்டும், அது போக போக வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இப்போதைக்கு அது இருக்கட்டும். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு டிடெக்டிவ் மெத்தட் ஆஃப் எக்கனாமிக் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஆல்சோ நேம்டு அஸ் அனாலிட்டிக்கல் ஆர் அப்ட்ராக்ட் மெத்தட். அப்புறம் இட் கன்சிஸ்ட் இன் டிரைவிங் கன்க்ளூஷன்ஸ் ஃப்ரம் தி ஜென்ரல் ட்ரூத், இட் டேக்ஸ் ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் அண்ட் அப்ளைஸ் தெம் டு ட்ரா கன்க்ளூஷன். ஒரு ஜென்ரலான ஒரு விஷயத்துலேருந்து அதை அப்ளை பண்ணுறது, ஒரு பர்டிகுலரான விஷயத்துக்கு அதை அப்ளை பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது, இதுதான் வந்துட்டு டிடெக்டிவ் மெத்தட். இதை வந்துட்டு பார்த்தாக்க கிளாசிக்கல் அண்ட் நியூ கிளாசிக்கல் ஸ்கூல் ஆஃப் எக்கானாமிஸ்ட், கிளாசிக்கல் நியூ கிளாசிக்கல் என்ன டைம் பீரியட் நம்ம என்ன பார்த்தோம், 18th அண்ட் 19th செஞ்சுரி, அது சேர்ந்த எக்கானாமிஸ்ட் வந்துட்டு மெயினாக யாருனாக்கா ரிக்கார்டோ, சீனியர் ஜேஎஸ் மில், மால்தஸ், மார்ஷல், பிகு, இவங்களாம் வந்து ஒரு முக்கியமான எக்கானமிஸ்ட். ஐ மீன் மார்ஷல் வந்து நியூ கிளாசிக்கல், ரிக்கார்டெல்லாம் கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட். ஸோ இவங்க வந்து என்னன்னாக்கா டிடெக்டிவ் மெத்தடை வந்துட்டு அவங்களுடைய பொதுவான அவங்க பண்ண அந்த எக்கனாமிக் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டடீஸில் வந்துட்டு இந்த டிடெக்டிவ் மெத்தடை தான் அவங்க வந்து அப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிடெக்டிவ் மெத்தடில் வந்துட்டு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, எப்படி இந்த வந்து டிடெக்டிவ் மெத்தடை நம்ம வந்து அது மூலமாக ஒரு அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தாக்க அதுக்கு புக்கில் வந்துட்டு என்னென்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதை வந்து ஒரு ஸ்டெடின்னு வச்சுட்டோம்னாக்கா இதை வந்துட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிடெக்டிவ் மெத்தட் மூலமாக எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கனாக்க, தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் அ குட். என்னன்னாக்க இது வந்து நம்ம டெய்லி பார்க்குற விஷயந்தான். என்னன்னாக்க ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாக்கா நம்ம வந்து அது வாங்குகிற பொருளுடைய அளவை நம்ம வந்து குறைச்சிக்குவோம். ஒரு வெஜிடபிள்னு வச்சுக்கோ, ஒரு ஒரு ஆனியன் வெங்காயம் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிலோ வந்துட்டு 20 ரூபா எனக்கு சரியாக தெரியல, பட் 20 ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்க, 20 ருபீஸ்னாக்க நம்ம வந்துட்டு ஒரு கிலோ வாங்குகிறோம். அதே நேரத்தில் அந்த வெங்காயம் வந்துட்டு 40 ரூபா அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ப்ரைஸ் அப்படின்னாக்க என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு கிலோ வேண்டாம் அரை கிலோ போதும் அப்படின்னு சொல்லி குவான்டிட்டி வாங்குறத வந்து குறைச்சிக்குவாங்க, ஒரு கிலோ வந்து அரை கிலோ குறைச்சிக்குவாங்க. ஸோ அதே நேரத்தில் இப்போ பார்த்தாக்க 20 ருபீஸ்லேருந்து 15 ருபீஸாக வந்துட்டு ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு, குறைஞ்சிருக்குனாக்க விலை குறைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம வந்துட்டு எப்போயும் வாங்குகிற ஒரு கிலோ விட 1.5 கிலோன்னு சொல்லி குவான்டிட்டியை அதிகமாக வாங்குவோம். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம வாங்குகிற அளவு குறையுது, அதே மாதிரி ப்ரைஸ் குறையும் போது நம்ம வாங்குகிற அளவு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ரைஸுக்கும் டிமாண்டுக்கும் இன்வர்ஸான ஒரு ஆப்போசிட்டான ரிலேஷன்ஷிப் இருக்குது.
இது வந்து நம்ம டெய்லி பார்க்குற ஒரு விஷயந்தான். இதை வந்துட்டு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிடெக்டிவ் மெத்தடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன ஸ்டெப்னாக்க, தி அனலிஸ்ட் மஸ்ட் ஹாவ் அ கிளியர் அண்ட் ப்ரிசைஸ் ஐடியா ஆஃப் தி ப்ராப்ளம் டு பி இன்குயர்ட் இன் டு. அனலிஸ்ட் வந்துட்டு அனலிஸ்ட்டுங்கிறது யார், தி பர்சன் ஹூ அனலைசஸ், அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னாக்கா ஒரு கிளியர், ஒரு தெளிவான, ஒரு ப்ரிசைஸ் வந்து என்ன, துல்லியமான ஐடியா இருக்கணும். நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம், எதை இன்குயர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு வந்து கிளியரான ஒரு ஐடியா இருக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் தி அனலிஸ்ட் கிளியர்லி டிஃபைன்ஸ் தி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் தி அனாலிசிஸ். ஸோ நம்ம வந்துட்டு அதுதான் எதை பற்றி படிக்க போகிறோம், நம்ம வந்துட்டு இதை எதை தேடி போகிறோமோ அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு ஐடியா இருந்தாக்கத்தான் நமக்கு வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்து போக முடியும். ஸோ இப்போ இந்த இது இந்த எக்ஸாம்பிளே பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இதில் என்னென்ன டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வருதுனாக்கா, இப்போ இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன, அதை பற்றி அவங்க வந்து தெளிவாக டிஃபைன் பண்ணணும். ஸோ அடுத்து என்ன சொல்லலாம், ப்ரைஸு, ப்ரைஸுனாக்கா என்ன, அதை அதோட அதை பற்றி அவங்க தெளிவாக டிஃபைன் பண்ணணும். அப்புறம் குவான்டிட்டி டிமாண்டட் குட், இது தான் வந்துட்டு இதில் இருக்க டெக்னிக்கல் டேர்ம்ஸ், இதை வந்து அவங்க தெளிவாக டிஃபைன் பண்ண. குட்னாக்கா இப்போ நான் வந்து ஆனியன் பற்றி தான் நான் படிக்க போகிறேன், ஸோ அதனுடைய ப்ரைஸு இந்த டைம் பீரியடுக்குள்ள, இந்த மாதிரி இதெல்லாம் அந்த இந்த டைம் பீரியடுக்குள்ளே இருக்கிற ப்ரைஸு அப்படின்னு சொல்லி அதை பற்றி அவங்க தெளிவாக டிஃபைன் பண்ணிடணும். இது வந்துட்டு ரெண்டாவது ஸ்டெப்பு. அப்புறம் ஃபர்தர் அசம்ஷன்ஸ் ஆஃப் தி தியரி ஆர் டு பி ப்ரிசைஸ். எந்த ஒரு தியரியாக இருந்தாலுமே அதுக்கு வந்துட்டு அசம்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ இதுக்குன்னு இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தாக்கா இதுக்கு வந்துட்டு அசம்ஷன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கனாக்க, அதர் திங்ஸ் ரிமைனிங் அன்சேஞ்சு, அதாவது செட்ரிஸ் பேரபஸ்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு செகண்டு, ஸோ செட்ரிஸ் பேரபஸ்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்க அதர் திங்ஸ் ரிமைனிங் அன்சேஞ்சு, தமிழில் சொல்லணும்னாக்க மற்றவை மாறாது இருக்கும் பொழுது. இது வந்து ஒன் ஆஃப் தி அசம்ஷன், இதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும்னாக்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருக்கணும்னாக்க மீதி ஒரு ஒரு பொருளை நம்ம டிமாண்ட் பண்ணுறோம்னாக்கா வந்து எதை எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னாக்கா அந்த பொருளோட ப்ரைஸ் அது வந்து முக்கியமாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தாக்க நம்மளுடைய இன்கம் அப்புறம் நம்மளோட டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இங்கே இந்த இன்கம் இந்த டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இது தான் மற்றவை, இதெல்லாம் மாறாமல் இருக்கும் பொழுது என்னன்னாக்கா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் குவான்டிட்டி குறையும், குவான்டிட்டி டிமாண்ட் பண்ணுறது குறையும் இப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு அசம்ஷன். ஃபார் இப்போ வந்துட்டு இதிலே பார்த்தீங்கன்னாக்கா 20 ரூபாயிலேருந்து 40 ரூபீஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது 1 கிலோலேருந்து 1/2 கிலோ நம்ம வந்து வாங்குகிறோம். பட் அதே நேரத்தில் அந்த இன்கமும் வந்துட்டு இப்போ ஒரு 50 ரூபீஸ்லேருந்து 100 ரூபீஸ் வந்து நமக்கு இன்கம் வந்து அதே அந்த ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிற அதே டைமில் நம்மளோட இன்கமும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாக்கா, ஸோ 20 ரூபீஸ்லேருந்து 40 ரூபீஸா, சரி பரவாயில்ல நம்ம வந்து 1 கிலோவே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ ஆனியனே நம்ம வந்துட்டு வாங்கிட்டு வருவோம். ஆனால் எதனாலனாக்கா அந்த டைம் நமக்கு இன்கமும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பட் ஆனால் இதை நம்ம வந்துட்டு படிக்கும் பொழுது என்ன சொல்கிறோனாக்கா இன்கமில் இன்க்ரீஸ் ஆகாமல் மற்றதெல்லாம் மாறாமல் இருக்கும் பொழுது அப்படின்னு ஒரு அசம்ஷனை நம்ம வச்சுக்கிறோம். என்னன்னாக்கா நம்ம இந்த இதை ஸ்டடியாக பண்ணும்போது இன்கம்லாம் மாறியிருக்கா இல்லைங்கிறத நம்ம ப்ரெஸ்யூம் இன்வெஸ்டிகேட் எதுவும் பண்ணாமல் இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷனை நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது தான் நம்ம இது ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் மட்டும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது தான் ஒரு அனாலிசிஸ்ன்னு பண்ணால் எல்லா அனாலிசிஸ்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி அசம்ஷன்ஸ் வந்து அவங்க வச்சுருப்பாங்க, வச்சுட்டு தான் வந்து அவங்களால ஒரு அனாலிசிஸே பண்ண முடியும். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தாக்க டெடியூஸ் ஹைபோதிசிஸ் ஃப்ரம் தி அசம்ஷன்ஸ் டேக்கன். ஸோ இந்த மாதிரி அசம்ஷன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஹைபோதிசிஸை வந்து நம்ம இன்ஃபர் பண்ணுறோம், ஹைபோதிசிஸை நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். இதில் வந்துட்டு ஹைபோதிசிஸ் வந்து என்னென்னாக்கா தேர் எக்ஸிஸ்ட் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி டிமாண்டட், இது தான் வந்து ஹைபோதிசிஸ்னு வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹைபோதிசிஸ் ஷுட் பி வெரிஃபைடு த்ரூ
direct observation of events in the real world and through statistical methods. So in the hypothesis namba vandu frame panniyaachu adha vandu namba verify pandrom eppdi naaka direct observation direct ah namba vandu adha observe pandrom adhaadu namba real world la nadakkiradha namba vandu direct ah observe pandrom adoda enna naaka statistical methods adhaiyum vandu namba use pandrom. So statistical methods nariya irukudhu idala analyze pandrathukku. So idaiyum namba apply panni da namba vandu the hypothesis ah vandu verify pandrom. So idhu da vandu paathaaga steps in deductive method. So ipa adutha vandu inductive method of economic analysis. So inductive method vandu also called as empirical method. Appra it is adopted by the historical school of economists. So deductive method enna sonnaanaaka analytical or abstract method nu sonna idu vandu empirical method nu solranga appra idu vandu historical school of economists adu vandu classical and neo classical idu historical school. So adhaadu over time period la over group of economists irupanga enna naaka avanga la vandu oru idea va vandu propose pannuvaanga oru vishayatha vandu avanga ella agree ottukkuvaanga. So avangala vandu or school of economists or group of economists na solluvanga. So andha mari neraya irukudhu. So andha mari ovvathunga ovvoru thought vandu propose pannuvanga. So andha mari idhu vandu historical school of economists andha group sendavanga vandu inductive method vandu adopt pannanga appdina solranga. So idhu vandu enna involves the process of reasoning from particular to general. அதுதான் வந்துட்டு இன்டக்டிவ் மெத்தட். அதாவது நம்ம பார்த்தோம்ல அதாவது ஒரு ஒரு சிங்கிள் பர்சன் வந்து செஞ்ச தப்பை வந்துட்டு ஒரு சிங்கிள் ஸ்டூடெண்ட் அவங்க வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாக்க உடனே ஒட்டுமொத்த கிளாஸுமே வந்துட்டு இது வந்து மோசமான கிளாஸ்ன்னு ஒரு ஜென்ரலைஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ இதுதான் பர்டிகுலர் டு ஜென்ரல். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்புறம் வந்துட்டு ஸோ இந்த மெத்தட்ல எகனாமிக் ஜெனரலைசேஷன் வந்துட்டு எப்படி டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாக்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க அப்சர்வேஷன் பண்ணுவாங்க அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் இது மூணையும் யூஸ் பண்ணி தான் இந்த மெத்தட் இண்டக்டிவ் மெத்தடில் ஒரு ஜென்ரலைசேஷன் டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ இண்டக்டிவ் மெத்தட் ஸ்டெப்ஸ் ஆஃப் இண்டக்டிவ் மெத்தட் அது பார்த்தாக்க இதுக்கு வந்துட்டு எங்கல்ஸ் லாவை வந்துட்டு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. So Engels law na enna naaka the proportion of total expenditure incurred on food items declines as total expenditure which is proxy for income goes on increasing. Proxy for income proxy adhaadu income udaya proxy ah vandu inga expenditure dhaan adhaadu income base panni thana expenditure irukum namakku evlo income irukku adha padi dhaan namba selavu pannuvom. So inda edathila vandu எக்ஸ்பெண்டிச்சரை இன்கம்க்கான ப்ராக்ஸியாக வைக்கிறாங்க. ப்ராக்ஸினா தெரியும்னு நினைக்கிறேன். ப்ராக்ஸினா என்ன ஒருத்தவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க வந்து அட்டெண்டன்ஸ் கொடுப்போம். ஸோ எனக்கு பதிலாக நீ கையெழுத்து போட்டுருன்னு சொல்லுவோம் வரலனாக்கா நீங்கள் கையெழுத்து போட்டுருன்னு சொல்லுவோம்ல அதுதான் வந்து ப்ராக்ஸி. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இன்கம்க்கு பதிலாக எக்ஸ்பெண்டிச்சரை ப்ராக்ஸியாக வச்சுருக்குறாங்க. ஸோ அக்கார்டிங் டு எங்கல்ஸ்லாம் என்ன சொல்ல வராருனாக்க நம்ம வந்துட்டு ஃபுட்டுக்காக நம்மளோட மொத்த இன்கம் ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் அதில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம்மை வந்துட்டு நம்ம ஃபுட்டுக்காக செலவு பண்ணுறோமோ அது வந்துட்டு நம்மளோட இன்கம் வந்து கூட கூட அந்த ப்ரொபோர்ஷன் ஆஃப் இன்கம் ஃபுட்டுக்காக செலவு பண்ணுறது குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படிங்கிறது தான் எங்கள் சில்லா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தாக்கா ஒருத்தவங்களுக்கு வந்து 10,000 ரூபீஸ் வந்து இன்கம் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபீஸ் வந்து ஃபுட்டுக்காக என்ன அரிசி வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் அப்புறம் மளிகை சாமான் இந்த மாதிரி இது எல்லாமே இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்க்காக கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபீஸ் செலவு பண்ணுறாங்க அப்படின்னாக்கா என்னன்னாக்கா மொத்த இன்கம் 10,000ல் வந்துட்டு கிட்டத்தட்ட 50% வந்துட்டு ஃபுட்டுக்கே வந்துட்டு செலவு பண்ணுறாங்க. ப்ரொபோர்ஷன் வந்துட்டு 50% வந்து செலவு பண்ணுறாங்க. இப்போ அவங்களோட இன்கம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது அது வந்து ஒரு 10,000லேருந்து ஒரு ஒரு 20,000க்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாக்க அவங்க ஃபுட்டுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அண்ணன் எவ்வளோ ஆகுனாக்கா ஒரு மேபி ஒரு 5,000லேருந்து ஒரு 7,000க்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னாக்க
அந்த ப்ரொபோர்ஷன் முன்ன வந்து 50% கிட்ட செலவு பண்ணாங்க, இப்போ 20,000 ஒரு 7,000னா ஒரு என்ன சொல் 30% நினைக்கிறேன், 30% ஆர் சம்திங் 30-35%. ஸோ அந்த ஃபுட்டுக்கு செலவு பண்ணுற அந்த ப்ரொபோர்ஷன் வந்துட்டு குறைஞ்சிருச்சு. முன்ன கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி சாப்பாடு தான் செலவு பண்ணாங்க. இப்போ இன்கம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தாக்கா கிட்டத்தட்ட ஒரு 30% வந்து செலவு பண்ணுறாங்க. அந்த ப்ரொபோர்ஷன் தான் ரியல் டேர்ம்ஸில் பார்த்தாக்கா 5,000-7,000 செலவு பண்ணலாம், ஆனால் அவங்களோட ப்ரொபோர்ஷன் பார்க்கும்போது விகிதாச்சாரமாக அந்த மாதிரி ப்ரொபோர்ஷன் பார்க்கும்பொழுது அது குறைஞ்சிருக்கு. 50% வந்து ஒரு 30-35% குறைஞ்சிருக்கு. இதுதான் வந்து எங்கல்ஸோட லா. ஓகே, ஸோ இதை வந்துட்டு இண்டக்டிவ் மெத்தட் மூலமாக அனலைஸ் பண்ணுறதுனாக்கா அதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் படி பண்ணுவாங்கனாக்கா, டேட்டா ஆர் கலெக்டட் அபவுட் அ சர்டன் எக்கனாமிக் ஃபினாமினன். இந்த இடத்துல சர்டன் எக்கனாமிக் ஃபினாமினன் என்னென்னாக்கா எங்கல்ஸில் தான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து டேட்டா என்னென்ன கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய இன்கம் ஆர் எக்ஸ்பெண்டிச்சர், அது ஒரு டேட்டாவாக இருக்கும். அப்புறம் ஃபுட்டுக்காக அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, இது ஒரு டேட்டாவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க, அதை சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த அரேஞ்ச் அது மூலமாக வந்துட்டு ஒரு ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு அதுலேருந்து அவங்க ட்ரா பண்ண முடியும். ஸோ என்னன்னாக்கா அந்த டேட்டாவை நம்ம பார்த்தாலே, ஸோ அவங்களோட இன்கம் என்ன எக்ஸ்பெண்டிச்சர் என்ன அதை வந்து பார்த்துட்டு அப்புறம் அதில் ஃபுட்டுக்காக பண்ணுற செலவு என்ன அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலாக நம்ம அப்சர்வ் பண்ணும்போதே நம்மளால் ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து நம்ம வந்து வர முடியும். ஸோ இது வந்து ஸ்டெப் 2. அப்புறம் ஸ்டெப் 3 என்னன்னாக்கா ஜென்ரலைசேஷன் ஆஃப் தி டேட்டா அண்ட் தென் ஹைபோதிசிஸ் ஃபார்முலேஷன். டேட்டா வந்துட்டு நம்ம ஜென்ரலைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போதுட்டு இந்த மாதிரி ஃபுட்டுக்கான ப்ரொப்போர்ஷன் ஃபுட்டுக்கு செலவு பண்ணுற ப்ரொப்போர்ஷன் வந்துட்டு குறையுது அப்படிங்கிறத டேட்டாவை ஜென்ரலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஹைப்போதிசிஸை வந்து ஃபார்முலேட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு வந்து என்ன மாதிரி ஹைப்போதிசிஸ்னாக்கா ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்னாக்கா நான் சொல்லலாம், ஐ மீன் சரியாக சொல்கிறேன்னு தெரியல, ஆனால் த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் இன்கம் spent on food item declines with increase in income or expenditure. இது தான் வந்து ஹைப்போதிசிஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதுதான் வந்து ஹைப்போதிசிஸ், இப்படி தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இந்த ஹைப்போதிசிஸை வந்துட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. எப்படி நம்ம டேட்டாலாம் கலெக்ட் பண்ணோம்ல, அந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணதை வச்சு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு, ஆமாம், அதாவது நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போதே நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். பட் அப்படி பண்ண முடியாது. ஒரு லாவை ஃப்ரேம் பண்ணும்போதோ ஒரு தியரியை ஃப்ரேம் பண்ணும்போதோ நம்ம ஜென்ரலாக பார்த்து இதுதான் சொல்ல முடியாது. அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும், டேட்டா யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை நம்ம ப்ரூவ் பண்ணால் தான் அதை வந்துட்டு ஒரு லாவோ ஒரு தியரியோ அந்த ஸ்டேட்டஸ்க்கு அது வரும். நம்ம சொல்கிற அந்த ஹைப்போதிசிஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு லா இல்லை ஒரு தியரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வரணுன்னாக்கா நம்ம அதை ப்ரூவ் பண்ணணும், வெரிஃபை பண்ணணும், நம்மளோட ஹைப்போதிசிஸை வெரிஃபை பண்ணணும். ஸோ இந்த அனலைஸ் பண்ணி டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லணும், ஹைப்போதிசிஸ் வந்து அக்செப்ட் ஆகுது இல்லை ஹைப்போதிசிஸ் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஹைப்போதிசிஸை டெஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு 4th ஸ்டெப்பு இன் இண்டக்ஷன் மெத்தட், அதாவது 4 ஸ்டெப்ஸ் ஆஃப் இண்டக்ஷன் மெத்தட். ஸோ எக்கானமிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன் டுடேஸ் வேர்ல்ட் வந்துட்டு இந்த போத் மெத்தட் டிடெக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் மெத்தட் வந்து தே ஆர் காம்ப்ளிமெண்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே ஏதோ ஒரு இடத்துல பார்த்தோம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காம்ப்ளிமெண்டரின்னு இருக்கு போல். ஸோ அதே மாதிரி வழக்கம் போல் வந்துட்டு இப்போ டிடெக்டிவ் மெத்தட் இண்டக்டிவ் மெத்தட் இது ரெண்டுமே வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி தான் அப்படின்னு இன் டுடேஸ் வேர்ல்டு அதை வந்து அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஆல்ஃப்ரட் மார்ஷல் என்ன சொல்கிறாருனாக்கா, இண்டக்டிவ் அண்ட் டிடெக்டிவ் மெத்தட்ஸ் ஆர் போத் நீடட் ஃபார் சயின்டிஃபிக் தாட் அஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் ஃபுட் ஆர் நீடட் ஃபார் வாக்கிங். அதாவது நடக்கிறதுக்கு எப்படி ரைட் அண்ட் லெஃப்ட் லெக் வந்து தேவையோ அதே மாதிரி இந்த டிடெக்டிவ் மெத்தட் அண்ட் இண்டக்டிவ் மெத்தட் வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக் ஒரு திங்கிங்க்கு வந்துட்டு தேவை அப்படின்னு ஆல்ஃப்ரட் மார்ஷல் சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்துட்டு டிடெக்டிவ் மெத்தட் இண்டக்டிவ் மெத்தட் ஸ்டெப்ஸ் இன் டிடெக்டிவ் மெத்தட் அண்ட் இண்டக்டிவ் மெத்தட். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொன்றுக்கும் நிறைய டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன்.
ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது புரியறதுக்காக தான் வந்து இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொன்னேன். ஸோ அடுத்து அடுத்தடுத்த டாபிக்ஸை நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்யூ.